எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஹானா படத்தோட மூவி ரிவ்யூ. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்க கூட செல்வராகவன் நடிச்சிருக்காரு, ஜித்தன் ரமேஷ், கிட்டி, இந்த நாலு கேரக்டர் தான் முக்கிய படத்தோட முக்கிய கேரக்டராக வரக்கூடிய படத்தில் வரக்கூடிய முக்கிய கேரக்டர்கள். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிளிக்கலில் வசிக்கிற ஒரு ஆர்த்தடெக் முஸ்லீம் ஃபேமிலி அஞ்சு வேளை தொழுகு நடத்தி மதத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு ஃபேமிலி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவில் ஒரு செருப்பு கடை இருக்கும். அதை வச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவங்களுக்கு ஒரு மூணு குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறக்கே ரொம்ப சிரமப்படுவார் ஐஸ்வர்யா ராஜேஷின் கணவரான ஜித்தன் ரமேஷ். இப்போது இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்போது வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு கடும் எதிர்ப்பு, ஒரு இஸ்லாமிய பொண்ணு வந்து வேலைக்கு போகிறத வந்து அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே விரும்ப மாட்டாங்க. என் பசங்களை நான் நல்லா படிக்க வைக்கணும், என்ன மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க ஏங்கி போகக்கூடாது, யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கணும். அதுக்காக அல்லா தந்த ரஹமத்தா தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன். அங்கே இருக்கிற ஒரு பேங்க்கில் வேலைக்கு சேருவாங்க. வேலைக்கு சேர்ந்து இவங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கொஞ்சம் நிறையா சம்பாதிக்கணுங்கிற ஆசை வரும். அப்போது இந்த டேட்டிங் ஆப், ஃப்ரெண்ட்ஸ் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. 5656 சாட்டுங்களை அன்புடன் வர வைக்கிறேன். அப்போ ஒரு ஜென்ஸுக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க கொஞ்சம் வல்காரிட்டியாக பேசுவாங்க. அதுக்கு இவங்க இந்த சைடு இருக்கிறவங்க பதில் தருவாங்க. இப்போ இவங்க அந்த இதுக்கு டிபார்ட்மெண்ட் மாறி போவாங்க இன்க்ரிமெண்ட்டுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா அனுமோல் மலையாள ஹீரோயின் அவங்க, லாரா தத்தா, இவங்களோட நட்பு அறிமுகமெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறக்க ஆரம்பிக்கும். தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா அல்லாஹ் சாத்தேனா? எதிர்க்க ஒரு பொம்பளை ஃபோனில் இருக்கானாலே போதும், முடிஞ்சிடும். கலரை கேட்டால் காட்டணும்னு அர்த்தம், சைஸை கேட்டால் காட்டணும்னு அர்த்தம். வீட்டில் தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. இதுதான் படத்தோட நாட்டு. அங்கே போகும்போது அங்கே எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு கால்னால் இவங்க வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் வெங்கடேசன், ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், ரெண்டு நல்ல தரமான படங்களை கொடுத்த இயக்குனர். அவர் ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார், நான் புதுப்பேட்டை பகுதியில் வளர்ந்தவன், ஸோ ஒரு முஸ்லீம் ஃபேமிலி கூட நான் நெருங்கின பழகினவன், அதனால் முஸ்லீம் ஃபேமிலியை பற்றின கதையாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கதையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சார். சரி, இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்கார் அவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு இஸ்லாமிய சமூகம் 80-90களில் வந்து அதிகமாக பெண்கள் வந்து படிக்காமையே இருந்தாங்க. இப்போ தான் 2000 அப்புறம் தான் படித்து எல்லோரும் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறக்கு ஆரம்பிக்கிற காலகட்டம். இப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா, முஸ்லீம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா வேலைக்கு போகிற பொண்ணுகளையுமே வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. அது மாதிரி ஒரு கண்டென்ட் இது. நல்ல கண்டென்ட் தான், சொல்ல வர்ற மெசேஜ் ஒன்று சொல்லணும்ட்டு அவர் எடுத்திருக்காரு. படம் தொடங்கி 30வது நிமிஷத்தில் அந்த செல்ஃபோன் வழியாக ஒரு குரல் அறிமுகமாகும். படம் முடிய வரைக்கும் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஒரு பில்டப் கொடுப்பாங்க. சூவை காட்டுவாங்க, முதுகு காட்டுவாங்க, பனீனை காட்டுவாங்க, கடைசியில் செல்வராகவனை ஒரே சீனில் காட்டி படம் முடியும். எதுக்குடா இவ்வளவு பில்டப் இந்த கேரக்டருக்குன்ட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் வந்து சீட்டின் நுணுக்கி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தா படம் திடீர்னு ட்ரை ஆகும். ஒரு கட்டத்தில் எப்படா படம் முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த படத்தை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கைதி, தீரன் அதிகாரம் 1, ஜோக்கர், அருவி படங்களை இயக்க தயாரித்த ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படம். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு வந்து கோகுல் பினோய் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த படத்தோட ஒளிப்பதிவு தாங்க. அப்படியே கண்ணுக்கு ஒவ்வொரு சீனும் கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்கும். மெட்ரோ ட்ரெயினில் படமாக்கியிருக்காங்க நிறையா சீன்ஸு. மெட்ரோ ட்ரெயினில் வந்து இவ்வளவு அற்புதமாக இது வரைக்கும் யாருமே காட்டல. தமிழ் சினிமாவில் மெட்ரோ ட்ரெயினில் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. இவர் மாதிரி அவ்வளோ ஒரு கலெக்டாஸ்கோப் போட்ட மாதிரி இருக்கும் ஒளிப்பதிவு மட்டும் இந்த படத்தில். அந்த ஒளிப்பதிவு அப்புறம் இசை மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகர். ரெண்டு பாடல்கள், ஒன்று யுகபாரதி எழுதியிருக்காரு, ஒன்று உமாதேவி எழுதியிருக்காங்க. ரெண்டு பாடல்களுமே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்டின் பிரபாகரின் இசை
மிகச்சிறப்பாகவே இருந்தது. எந்த அந்த படத்துக்குண்டான அந்த சீன்ஸுகளுக்கு, அந்த த்ரில்லிங்கான சீன்ஸுகளுக்கு சீட்டின் நுனியில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு இது அவரோட இசை நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இயக்கம், இயக்கத்தில் தான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் வந்து எல்லாத்துக்குமே ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது இந்த படம். பார்க்குற எல்லாத்துக்குமே ஓ இது ஒரு வித்தியாசமான முயற்சி, ஏன்னா எல்லா படங்களும் ஒரே மாதிரி பார்த்துட்ருக்குறோம். இது கொஞ்சம் வந்த படங்களில் கொஞ்சம் வித்தியாசமான முயற்சியாக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா போச்சு. செகண்ட் ஆஃபில் இந்த செல்வராகம் கேரக்டரை பில்டப் பண்ணதுலேயே படம் அப்படியே என்னடா இவன், யாரா இவன், இவனுக்கு இவ்வளவு பில்டப்பு, ரஜினி ரேஞ்சுக்கு பில்டப்பு. அப்புறம் இதோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ். நிறைய பேர் இது கண்டிப்பாக இப்படி நடக்கும் அப்படின்னு பக்கத்து சீட்டில் இருந்த பையனும் கூட சொன்னான், இதுதான் நடக்க போகுதுப்பா அப்படின்னா. ஆமாம், அதே மாதிரி தான் நடந்தது. யூகிக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் தான் இது. இந்த படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து நிறையா அதரப்பழசான ஒரு கிளைமேக்ஸ். இந்த கடைசியில் போலீஸ் சேர்றது, ஒரு வில்லனை கரெக்டாக அரெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு சீன் தான். இது வந்து எல்லாருமே பார்த்து பழகின ஒரு சீன். அதனால் இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்தை மீண்டும் பண்டைய காலத்துக்கு இன்னொரு 20 வருஷம் முன்னோக்கி இழுத்துட்டு போகிற ஒரு முயற்சி. இந்த படம் பார்க்குற இதுக்கு, இந்த படத்துக்கு வந்து இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு வேறு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு இதில் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மரபை உடைக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்திருக்காரு நெல்சன் சேவியர். அதுக்காக நமது பாராட்டுக்களை அவருக்கு நம்ம தெரிவிச்சுக்கலாம். எந்த தப்பும் பண்ணல. யார் இவங்கெல்லாம், இதுல இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒவ்வொரு பறவைக்கும் அதால பறக்க முடிஞ்ச உயரோன்னு இருக்கு, தூரம்னு இருக்கு. அதுக்காக எந்த பறவையும் பறக்க மாட்டேன்னு கூட்டிலேயே இருக்கிறது இல்ல. ஃபர்ஹானா.